கீதாச்சாரியனாக விளங்கப் போகிறவன் பாலனாக பரவசமூட்டுகிறான். இது தொட்டமள்ளு. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் வழியில் சுமார் 62 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தலம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வமே குடும்ப வாழ்வின் குதூகலம். அந்த செல்வத்தை அருளும் அற்புதமான திருத்தலம் இது. ஆலயத்துக்கான வழியில் உள்ள முகப்பு வளைவிலேயே குழந்தை கிருஷ்ணனை காண்கிறோம். உயர்ந்து நிற்கும் முகப்பு கோபுரத்தை அடுத்து மதில் சுவரில் கிருஷ்ணனின் பல்வேறு வடிவங்கள், கிருஷ்ணாவதார லீலைகளை நினைவூட்டும் சுதை சிற்பங்கள். அப்ரமேய க்ஷேத்திரம் என்றே இத்தலத்தை சொல்கிறார்கள். உயரமான தூண்கள் கொண்ட நீண்ட மண்டபங்கள், தாழ்வாரங்கள் என்று அமைந்திருக்கிறது திருக்கோவில். மூலஸ்தானத்தில் அப்ரமேய சுவாமி என்னும் திருநாமத்துடன் காட்சியளிக்கிறார் பெருமாள். அப்ரமேயோ ரிஷிகேச பத்மநாபோ மரப்பிரபுகு என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருவதை நினைவூட்டுகிறது பெருமாளின் திருநாமம். அரவிந்த வல்லியாக எழுந்தருளி இருக்கிறாள் தாயா. இவர்கள் மட்டுமல்ல, எட்டுலகிற்கு அரியதான முக்தியை அருளும் எட்டெழுத்துக்கு நாதனான பகவான் வைகுண்ட நாராயணன் என்னும் பெயருடன் ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக தரிசனம் அருள்கிறார். இடது கரத்தை முழங்காலில் வைத்து வலது கரத்தால் அபயம் காட்டி அருள்பாளிக்கும் வைகுண்ட நாராயண பெருமாள். பெருமாளின் தலைமேல் 7 தலைகளை வைத்து குடையாக சூழ்ந்திருக்கிறான் ஆதிசேஷன். தலைக்கு மேல் வளைத்தவாள், உயர்த்திய கரமுமாய் புடைப்பு சிற்பமாய் அனுமனை காண்கிறோம். தன் சன்னதியில் தலையில் மகுடம் தரித்து அஞ்சலி ஹஸ்தனாய் காட்சி தரும் அஞ்சனை புத்திரனையும் தரிசிக்கிறோம். இந்த மூர்த்திகள் மட்டுமல்ல, ஆழ்வார்களும் ஆச்சாரிய மகா புருஷர்களும் இங்கே தரிசனம் அருள்கின்றனர். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபரான நம்மாழ்வார், அவரையே தம் தெய்வமாக பாடிய மதுர கவியாழ்வார், பெருமாளிடமே மந்திரோபதேசம் பெற்ற திருமங்கையாழ்வார், அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று உருகிய திருப்பானாழ்வார் ஆகிய ஆழ்வார் பெருமக்கள் அஷ்டாட்சர மகா மந்திரத்தை அனைவரும் பெற வேண்டும், அதனால் நலம் பெற வேண்டும் என்று நினைத்து ஊரறிய உபதேசித்த உடையவரான ஸ்ரீமத் ராமானுஜர். ஆபத்தான காலத்தில் திருவரங்கத்தில் நம்பெருமாளை நாச்சியார்களுடன் மறைத்து காத்த பிள்ளை லோகாச்சாரியா, ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் என்று பெருமாளின் தனியன் சொன்ன சிறப்புக்குரிய மனவாள மாமுனிகள், ஆச்சாரிய பக்திக்கு அடையாளமான கூரத்தாழ்வார், சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்று கௌரவிக்கப்பட்ட சுவாமி தேசிகன் என்று மகா புருஷர்கள் பலரையும் இங்கே தரிசிக்கிறோம். என்றாலும் அனைவரையும் விஞ்சி அன்பர்களை கவர்கிறான் குழந்தை கண்ணன். மகா புருஷர்கள் பலரையும் இங்கே தரிசிக்கிறோம் என்றாலும் அனைவரையும் விஞ்சி அன்பர்களை கவர்கிறான் குழந்தை கண்ணன். இடது முழங்காலும் இடது கரமும் தரையில் ஊன்றியிருக்க, வலது முழங்கால் சற்றே உயர்ந்திருக்க, நீட்டிய வலக்கரத்தில் வெண்ணை தாங்கி இருக்கிறது கிருஷ்ண குழந்தை. சுருள் சுருளாக கேசங்கள் கொண்ட தலையை திருப்பி சின்ன மூக்கும் சிறிய அதரங்களும் சிரிக்கும் கருவண்டு விழிகளுமாய் குதூகல தரிசனம் தருகிறான் குழந்தை கண்ணன். 6 மாத குழந்தையின் தவழும் அழகு நவநீத கிருஷ்ணனின் தரிசனத்தில் இருக்கிறது. தொலைதூர ஊர்களில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வருகிறார்கள்.
மயக்கும் புன்னகையும் மலர்ந்த முகமுமாய் எங்கள் இல்லத்திலும் மழலை குரல் கேட்க அருள்பாலிப்பாய் என்று பிரார்த்தித்து செல்கிறார்கள். உருக்கமாய் எழும் குரலுக்கு உடன் சென்று காக்கும் கிருஷ்ணன் இந்த குரலையும் பரிவுடன் கேட்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து தாய்மையின் பேரன்பை அனுபவித்த மாயவனுக்கு இந்த குரலின் வலி புரியாதா என்ன? என்னுடைய பேர் ராம்பிரசாத். நான் இங்கே மலூர் தொட்டமலூர்லேயே இருக்கேன். எங்களது டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது. இந்த கோவில் வந்து 1600 இயர் ஓல்டு டெம்பிள்னு சொல்கிறேன். இந்த கோவிலில் நவநீத கிருஷ்ணர் இருக்கார். அந்த நவநீத கிருஷ்ணரை நிஜமாக வேண்டி வந்ததுக்கு குழந்தை இல்லாதவா வந்து வேண்டிக்கிறேன். வேண்டிய பின்னே குழந்தைய பாக்கியத்தரா. இது எங்களுக்கு 17 இயர்ஸ் ஆயிருந்தது கல்யாணம் ஆகி. எங்களுக்கு ஒரு குழந்தைய தெய்வம் கொடுத்துருக்கா அந்த கிருஷ்ணர். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பள்ளத்தை நோக்கி பாயும் புனல் போல கிருஷ்ணனின் அருள் வெள்ளமும் பொங்கி பரவுகிறது. அதன் பலனை அனுபவித்து ஆனந்தப்பட்ட பக்தர்கள் தங்கள் குழந்தையின் எடைக்கு எடை அரிசி, வெல்லம், வெண்ணெய், பருப்பு என்று துலாபாரம் கொடுக்கிறார்கள். இதோ வெள்ளியிலான சிறு தொட்டிலை காணிக்கையாக்குகிறார் இந்த பக்தர். இந்த காணிக்கைகள் எதற்கு? இதனால் கண்ணனுக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லைதான். ஆனால் பகவானே, நீ தந்துள்ள பரிசுக்கு விலையில்லை. உன் பரிசுக்கு ஈடான எதையும் தர எங்களால் இயலாது. மனத்தில் உன்னை இருத்தி ஆனந்தப்படுவது போதும்தான் என்றாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்றொரு ஏக்கம். அதனால் இதை சமர்ப்பிக்கிறேன், ஏற்றுக்கொள் என்கிற பிரார்த்தனைதான் இதன் நுட்பம். எனக்கு ஒரு இலையை கொடு, பூவை கொடு, பழத்தை கொடு, அல்லது கொஞ்சம் நீராவது கொடு, அதை பக்தியோடு கொடு என்றவன் இந்த காணிக்கைகளில் பொதிந்துள்ள பக்தியை புரிந்தவனாய் புன்னகைக்கிறான். யசோதையை மயக்கிய அதே புன்னகை, எந்த சூழலிலும் நிலைக்குலையாத வசீகர புன்னகை, கோகுலத்தை கோலாகலமாக்கிய மாய புன்னகை. அதற்கு காரணமான கண்ணன் தவழும் பிள்ளையாக தொட்டமல்லூரில் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் வழியில் காத்திருக்கும் அவனை தேடிச் சென்று தரிசனம் செய்வோம். நம் வீட்டிலும் பேர் சொல்ல பிள்ளைகள் பிறக்கும், இல்லறம் இனிக்கும்.